ராதே கிருஷ்ணா. யூஸ்லெஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். உலகத்தில் யூஸ்லெஸ்னு ஏதான ஒரு பொருள் இருக்குமா? யாராவது இருப்பாளா? நிச்சயமாக கிடையாது. உபயோகப்படுத்த தெரியலைன்னு வேணால் நாம் சொல்லலாமே ஒழிய உபயோகம் இல்லாதது அப்படின்னு ஒரு பொருள் கிடையாது. அதுவும் பகவானுடைய படைப்பில் யூஸ்லெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு உண்டு. யூ ஆர் வர்த்தி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மதிப்பு மிக்கவர், உங்களுக்கு ஒரு மதிப்பு உண்டு. சாதாரண வசனத்தில் சொல்லுவோம், தொடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சலமா அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டிகள்லாம் சொல்லுவா. தொடப்பக்கட்டைக்கு பட்டுனா ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம், சம்மந்தமே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் தொடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சலம் என்ன? தங்க கைப்பிடியே போடலாம். அது ஜெகந்நாதனுடைய ரதத்தை பெருக்கிற தொடப்பக்கட்டையாக இருக்கும் பொழுது அதுக்கு தங்க கைப்பிடியும் நியாயம்தான். உலகத்தில் வந்து முதல்ல உங்களை பற்றிய ஒரு அபிமானம் உங்களுக்கு இருக்கணும். எப்படின்னா, இந்த விஷயத்தில் நான் வர்த்தி, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு மதிப்பு உண்டு, உங்களுக்கு அதுக்கு அதிகாரம் உண்டு. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வர்த்தி. உலகத்தில் வந்து பகவான் நீ ஆரோக்கியமாகவே இருக்கக்கூடாதுன்னு யாரையுமே படைக்கல. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வர்த்தி, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வர்த்தி. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முழு அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? நீங்கள் எப்படி வேணா இருக்கோ, எப்படி வேணா இருக்கோன்னா, உங்கள் உடல் கருப்பாக இருக்கலாம், இல்லாட்டி வெளுப்பாக இருக்கலாம், இல்லாட்டி நெட்டையாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், தலைமுடி அவ்வளவா இல்லாமல் இருக்கலாம், தலைமுடி அதிகமாக இருக்கலாம், நிறைய எப்படி வேணா இருக்கணும். உலகத்தினுடைய பல விஷயங்களில் ஒவ்வொன்றத்துக்கு இதெல்லாம் ஒர்த் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாள். என்றைக்குமே உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு உண்டு, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருமே பூமிக்கு பாரம் இல்லை, எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒர்த்தாக தான் இருக்கும். காட்டு செடிக்கும் ஒர்த்து உண்டு, முள்ளு செடிக்கும் ஒர்த்து உண்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ஒர்த் இருக்குன்றதை முதல்ல நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த கம்பெனிலெலாம் வேலை பண்ணுறது வச்சுக்கோங்களேன், அவள்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே கருணை பண்ணுறோன்னா நினைக்க வேண்டாம். உங்களால் அவர்களுக்கு பிரயோஜனம் இருப்பதனாலே தான் உங்களை கம்பெனியில் வேலைக்கு வச்சு ஒரு சம்பளம் கொடுக்குறார்கள். நீங்கள் சின்சியராக இருங்கோ, உங்களாலே அழகாக பண்ணுங்கோ, ஆனால் அதுக்காக கூழ கும்பிடு போட்டுட்டு இருக்கணும் அப்படி நான் சொல்ல வரல. அதுக்காக உடனே யூனியன் இல்லாட்டி சண்டை போடுற அப்படி அர்த்தம் இல்லை. எனக்கு 9 to 5 ஜாப், அந்த 9 to 5 நான் அழகாக வேலை செய்வேன். அந்த உங்களுக்கு அந்த மதிப்பு இருந்தால் தான், உங்களை பற்றிய ஒரு நிர்ணயம் இருந்தால் தான் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் வேணும். நான் நன்னா சமைக்கிறேன், அது உங்களுக்கு ஒரு தெரியணும். நான் நன்னா, அது அபிமானம் ஈகோன்னெலாம் விட்டுடுவோம், அதெல்லாம் அடுத்த லெவலில். நிறைய சமயங்களில் ஐயோ எனக்கு இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். பகவான் உங்களுக்கு அந்த மதிப்பை கொடுத்துருக்கான், உங்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கான், அதற்கான பொறுப்பையும் உங்களுக்கு கொடுத்துருக்கான். சரியா? ஐயோ நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவேன்னு பயப்படாதீங்க. உங்களுக்கு அந்த இது இருக்கிறதுனால தான் பகவான் அந்த பொறுப்பையே கொடுக்குறான். ஊர் உலகம் என்ன வேணால் சொல்லட்டும், உங்கள் கூட பிறந்தவாளோ இல்லை அப்பா அம்மாவோ அண்ணன் தம்பியோ சமயத்தில் கணவன் சொல்லுவோம், நீ தான் தண்டம், ஒன்றுக்கும் லாயக்கு இல்லைன்னே சொல்லட்டும். இல்லை நான் லாயக்கு இருக்கேன், என் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை மனைவி சொல்கிற போய நீ தான் வெட்டி, உனக்கெல்லாம் ஒன்றுக்கும் லாயக்கு இல்லைன்னு சொன்னானா, இல்லை நான் வாழ்க்கைக்கு, எனக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, மதிப்பு இருக்குது. இல்லை கம்பெனியில் பாஸ் சொல்லுவாள், நீ தண்டம், ஒன்று அதை வச்சுட்டு ஒன்றுத்துக்கும் லாயக்கு இல்லை, தண்டம்னா ஏன் வச்சு சம்பளம் கொடுக்க போறா? நிச்சயமா இல்லை. வேலை வாங்கறதுக்கு பல விதமாக சொல்லுவா இருக்குது, அதனால உங்களுக்கு ஒர்த்து உண்டு. இப்போ நீங்கள் வச்சிருக்க ஒரு மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஒர்த்து இருக்கு இல்லையா? அந்த மொபைல் ஃபோனை வச்சுக்கிற ஒர்த்து உங்களுக்கு இருக்கு. நான் வச்சுக்கோங்க, எனக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்லாம் கிடையாது. தங்க நகையை நாய் போட்டாலும் தங்கம் தங்கம் தானே. ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டு நாயாக இருந்தால் அதுக்கு தங்க நகை, அந்த வைர நகையே கூட போட்டு பார்க்கலாமே, அந்த நாய்க்கு அந்த தகுதி இருக்கான்னு கேட்க முடியாது. அது பணக்கார வீட்டு நாய், எவ்வளோதானே. நாம் பகவானுடைய குழந்தை, அதனால் உங்களுக்கு ஒர்த் இருக்கு. நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு யூ ஆர் ஒர்த்தி, நல்லா சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒர்த்தி, நல்லா சந்தோஷமாக சிரிச்சுட்டுக்கிறதுக்கு நீங்கள் ஒர்த்தி, தெய்வத்தோடு பேசுறதுக்கு நீங்கள் ஒர்த்தி. சரியா? உங்களுக்கு மதிப்பு உண்டு,
கடவுளின் சன்னிதானத்தில் உங்களுக்கு என்றைக்குமே மதிப்பு உண்டு. அதனால ஒரு நாளுமே வந்து எனக்கெல்லாம் வந்து நான்லாம் அதுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னா நினைக்க வேண்டாம். முதல்ல உங்களை பற்றிய ஒரு நல்ல மதிப்பு உங்களுக்கு வரணும், நல்ல மதிப்பு உங்களுக்கு வரணும். வயசாகிறதா நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட பாவமாக உட்காந்துக்கணும் யார் சொன்னா? அதெல்லாம் கிடையாது. வீட்டில் இருந்தால் அப்படி சாணி சுருண மாதிரி ஒரு நைட்டியையோ ஒரு பாவப்பட்ட புடவையோ கட்டினிருக்கணும்னு யார் சொன்னா? நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கோ, ஜம்முன்னு பட்டு புடவை டெய்லி கொடுத்துங்கோல. என்ன இப்போ பத்து பேர் பார்க்க கல்யாணம் தான் கொடுத்தோம்னு யார் சொன்னா? யூ ஆர் ஒர்த்தி. டெய்லியே பட்டு புடவை கொடுக்குற அதிகாரம் உங்களுக்கு உண்டு, சரியா? நீங்கள் மதிப்புள்ளவர் என்பதை நீங்கள் உணருங்கள். உங்கள் மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் உலகத்தில் உங்களுடைய மதிப்பை நிர்ணயம் பண்ண முடியும். ரைட். ராதே கிருஷ்ணா.